இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் ரெஜினோட் கிரே, ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என மீண்டும் தெரிவித்துள்ளார். மொழி குல பேதம் இல்லாமே எல்லோரும் ஒரு தாயுடைய பிள்ளைகள் மாதிரி ஒன்றாக இருந்தால் இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி கொண்டாடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை. ஆனால் நீங்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்தியாவில் இருந்து வந்தது. புத்த போதனை, கலாச்சாரம், சமயம் எல்லாம் இந்தியாவிலே தான் இருந்து வந்தது. அப்போ அது மட்டுமில்லை, இந்த தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாரும் நமக்கு தெரிந்து மாதிரி நான் கொழும்பு பக்கத்திலே இருந்து தான் இங்கே வந்திருக்கிறது. இந்த காலத்தில் நான் தெரிந்த காரணம் தான் தமிழ் மக்கள் நல்லாக மனிதன் தான், எல்லோரும் நல்லாக மனிதன் தான். சில அரசியல்வாதிகள் என்ன சொல்லாலும் எல்லோரும் மனிதன் தான், இன மத குல மேலே மனித தன்மை தான் தூக்கி வைத்து கொள்ள வேண்டும். இப்போ காரணம் என்ன, மனித தன்மை இருக்கிறது கீழே, குல மேலே இருக்கிறது, இன மூலை மேலே இருக்கிறது, மதம் மேலே இருக்கிறது. எல்லோரும் இந்த மத தலைவர்கள் சொன்னார், நாங்கள் எல்லோரும் சமாதானம் சாந்தியும் எடுத்து இந்த நாட்டிலே அபிவிருத்திக்கு இருக்க வேண்டும் சொல்லித்தான் நான் நினைத்தேன்.